வணக்கம். நம்ம இப்போ பொங்கலுக்காக நம்ம ரங்கோலி போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. கலர் கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து ஒரு டபுள் சைடு மயில் இருக்க மாதிரி, மயிலுக்கு மேலே ஒரு தாமரை இருக்க மாதிரி இங்கே ஒரு டிசைன் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் பானை அப்படியே இங்கே ஒவ்வொரு ரங்கோலியாக நம்ம வாசல் ஃபுல்லாக ஒவ்வொரு டிசைன் போட்டுட்டு வர போகிறோம். லைனாக அது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே தர்ணே, அதே மாதிரி அப்படியே இது ஃபுல்லாக கொடுக்கணும். இந்த இது அரிசியில எதுக்கு போடுறோம்? அரிசி மாவு வந்து எறும்பு ஈ எறும்புக்கெல்லாம் சாப்பாடு உணவாக இருக்கிறதுக்காக, அதில் குருவியும் கொத்தி சாப்பிடும். அப்போ மற்ற இது எதுக்கு உப்பு போடுறது? உப்பு வந்து கலருக்காக, கொஞ்சம் கலர் பிரைட்டாக தெரியும்ன்றதுக்காக தான் உப்பு யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே உப்புல தான் போடுவாங்களா இல்லை? இல்லை, நீங்கள் மட்டும் தான். நம்ம அவங்கவுங்க இஷ்டம், உப்புலையும் போடலாம். இது இதே கலர் வந்து நம்ம மணலில் கலந்து போடலாம். மணல்ல மணல்லையும் கலந்து போட்டுக்கலாம். நம்ம ஒயிட் கோலப்பொடியிலையும் கலந்து போட்டுக்கலாம். அந்த கோலம் முடிஞ்சு நெக்ஸ்ட் இங்க வந்து பொங்கல் பானை கரும்பெல்லாம் போட போறோம். ஆல்மோஸ்ட் 6:00 ஆகிடுச்சு. கோலம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இங்கே மயில் கோலம் போட்டிருக்கோம். இங்கே பொங்கலோ பொங்கல் எழுதியிருக்கோம். இங்கே வந்து பொங்கல் பொங்குற மாதிரி சூரியன் போட்டு அது கீழே பொங்கல் சட்டியில் பொங்குற மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம மாடு ஒன்று போட்டிருக்கோம். மாடு போட்டு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு வந்துருக்கோம்.